என்ன பண்ண பொண்டாட்டி ஒளிக அப்பாட்டி வாழ்க்கணும் பண்ண நீ செத்தா தாலி இருக்கிறது யாரு அப்பாட்டி தான் பொண்டாட்டியும் அப்பாட்டியா உங்களோட கோபம் எனக்கு புரியுது ஏயா ஆனா எனக்கெல்லாம் கோபமே இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன் ஏன்னா ஆடி மாசம் பொண்டாட்டியை கலப்பி விட்டுட்டோம்ல அப்படியா ஒரே சாலிதான் ஏன் மச்சா அங்க அப்படிதானா பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில ஒண்ணு இருக்கு தெரியுமா என்னது செல்போன் அது ரெண்டு பேரும் இணைச்சுதான் வச்சுக்கிட்டு இருக்கு பொண்டாட்டி கூட்டம்னா எப்படி கூட்டத்தை மக்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா போனார் ஆனா
இன்னைக்கு வந்திருக்க மக்களை விட சரி. நெய்வேலி பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். எந்த நெய்வேலி? திருநெல்வேலி. திருநெல்வேலி இல்லங்க, நெய்வேலின்னா நம்ம மெட்ராஸ் பக்கம், சென்னை பக்கம். சாப்பாடு போட்ட வீட்டுல பாக்கணுமே. நடிகர்களுக்கு சோறு போட்ட வீட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 1500 பேர். என்ன மச்சான் சொல்றீங்க? சரியான கூட்டம் மச்சான். வீட்டுல எதுவும் விசேஷமா? வீட்டுல விசேஷம் கிடையாது. நடிகர் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அன்பு அன்பு நடிகர்களை நாங்க பாக்கணும். புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. சரி, சாப்பாடு போறோம் அப்படின்னு எத்தனை பேருங்கிறீங்க? எனக்கு சோறு வைக்க மட்டும் 40 பேர் வர உண்டாலு தூக்கிக்கிட்டு உங்களுக்கு அப்புறம் மேல அவ்வளவு பாசமா? அவ்வளவு பாசமா. அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்களுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் ஓடுது. ஏன் மச்சான்? சாப்பாடு போட்ட வீட்டுல 1500 பேருனா கொட்டாய்க்கு முன்னாடி எப்படி இருக்கு? கத்தி கலந்துடா அப்படின்ட்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தோம்னா சும்மா சொல்லக்கூடாது மச்சான். இடையில கயிற்றை கட்டி விட்டு ஆண்கள் ஒரு புறம், பெண்கள் ஒரு புறம், குழந்தைகள் சிறுவர்கள் ஒரு புறம் சொல்லி கிட்டத்தட்ட இந்தா இந்தான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன மச்சான் மக்கள் எல்லாம் என்ன ரசிகர்கள் நம்பி போனேன். சரி, அங்க உட்கார்ந்து 4 பேரும் மனுஷங்க கிடையாது. வேற நாலுமே நாய்க்குட்டி தான் உட்கார்ந்துருக்கு. நாய்க்குட்டியா? என்னடா இது? நாடகத்துக்கு வந்து அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்களே, இங்க ஊராளியுமே காணாம ஊருக்கார ஒருத்தர கூட்டு கேட்டதுக்கு சரி அவர் சொன்னார் பாருங்க பதில் என்னது. தம்பி, நாடக வீடுகளும் நாங்க பாக்கணும். பாக்கணும். சாப்பிடுற இடத்துல வச்சு உங்களை எல்லாம் பாத்துட்டோம். பாத்துட்டோம். உங்களோட தொழிலை பத்தி எங்களுக்கு தெரியும். யூடியூப்ல எல்லாம் பாத்துருக்கோம். சரி, அதனால நீங்க பாட்டு தொழில பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போங்க. அச்சா, உங்க பக்கத்துல வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணணும்? வருங்காலம் அப்படி போயிடணும்னு பயமா இருக்கு மச்சான். காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல, செல்போனை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி சரி, அது அப்புறம் பேசுவோம். என்ன நாடகத்துக்கு வந்துட்டோம்னா மஞ்சளிலேடி உடுக்கை வந்தை
ஸ்ரீ கீழ்பாத்தி அம்மன் திருக்கோவில் 19ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெறும். அன்புடைய நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதிவரிடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி என்னப்பா 10 தேதி ஆயிடுச்சுங்க. நேற்றுதான் தை 2ஆம் தேதி படிச்சேன். எங்கிட்ட பசுக்கு காசு கொடுத்துட்டாரு ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இந்த செல்போன் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து. ஏன்னா முதலே சொல்லிட்டாங்க, அருமையான நாடகம், நல்ல நடிகர்கள், இடையில் வந்து யாரும் தயவு செய்து நடிகர்கள்கிட்ட அன்பளிப்பு கொடுக்க வேணாம். விழா குழுவினர்கள் சைடில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஆமாம், அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இடையில் எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் சொல்லிவிடுவோம். அன்பளிப்பு கொடுத்து யார் சரிங்கய்யா, நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஓகே கொடுக்க முடியா பாருங்கள், கொடுத்துட்டீங்க திருப்பி கேட்டுறாதீங்க. ஆமாம் சரின்னு பாருங்க, 35,000 ரூபாய் செல்ல ஒன்று வாங்கி சரி ரொம்ப பாதுகாப்பாக வச்சு. அந்த ஓப்போ செல்லு தானே? ஓப்போ தம்பிட உதர்றேன் செல்ல வாங்கி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தயா. சரி, ஏன்னா புது செல்லு இல்லையா? ஆமா, புது பொண்டாட்டியும் புது செல்லும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? ரொம்ப பக்குவமா பாதுகாப்பா வச்சுக்கணும். நானும் பாருங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தேன். சரி, சாப்பிட போனா கையில எடுத்துட்டு போயிடுவேன், யாராவது தூக்கிக்கிட்டா என்ன பண்ற? புது செல்ல 35,000 வேலை வேற, தூங்க போனா தலைமாட்டுக்கு அடியிலே வச்சிருப்பேன். புது செல்லு இல்ல, புது செல்லு இல்ல பாத்தீங்களா, ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறது. சரி, அன்னைக்கு நாடகத்துக்கு வேக வேகமா போன் வந்துருச்சு. சரி தம்பி, கமுதி பக்கம் போனோம், சீக்கிரம் கிளம்பி வாங்கணும்னு விறுவிறுனு தூங்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன், செல்ல எடுத்த வகையில பேசிக்கிட்டே பாத்ரூம் போயிட்டு சரி விறுவிறுனு குளிச்சு விட்டு பாத்ரூம் செல்ஃபிலே செல்ல வச்சுட்டு சரி மறந்துட்டு வெளியில வந்துட்டேன். செல்ல மறந்துட்டு வந்துட்டே? மறந்துட்டு வந்தேன். சரி, எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகம். ஓஹோ, வெளியில வந்துட்டு விறுவிறுனு கிளம்பிட்டு சரி பாக்குறேன் செல்ல காணோம். செல்ல ஒரே பயங்கரமா 35,000 செல்ல, 35,000 ஓப்போ செல்ல செல்ல போச்சா போச்சான்னு தேடுறேன். வீடு முழுக்க தேடி பார்த்தா செல்ல எங்கேயுமே காணும். என் வீட்டுல ஒரு கிளவி ஒண்ணு கிடக்குது. சரி, எனக்கு பின்னாடியே குளிக்க போனுச்சு. யார் அதுவா? அம்மா கிளவிதான். குளிக்க போன கிளவி குளிச்சு விட்டு வர வேண்டியதானே. என்ன பண்ணுச்சு? பாத்ரூம்ல இருந்து சத்தம் போடுது. என்னது? பேராண்டி பேராண்டிச்சு. நான் இங்க செல்ல காணம் தேடிக்கிட்டு இருக்கு, என்ன கிளவி அப்படின்னு இல்ல, என்னடா சோப்பு வாங்கி வச்சிருக்கோம், சோப்புல நுறைய வரலடான்னுச்சு. சோப்புல நுறைய வரலையா? சோப்புல நிறைய வரலையா? எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. என்ன சோப்பா இருக்கு? நம்மள கமாம் சோப்புல போட்டு குளிச்சு, அது குப்புல நுறைய வரு வரதில்லை இருக்கு, இது சோப்புல நுறைய வரலங்குதுன்னு சொல்லிவிட்டு சரி கிளவி எதுவா இருந்தாலும் சரி போட்டு குளிச்சு விட்டு வான்னு சொல்லிவிட்டு திருப்பி செல்ல தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, இது கதவை திறந்தது, நீயும் சோப்பு மசரும் குடிச்சு பாக்குறேன், 35,000 செல்ல போட்டு தேடி தேடி தேய்ச்சிருக்கீங்க. ஐயோ, ஓப்போ என்னாச்சு? அதோட போயிருச்சு இல்ல. ஓஹோ, ஏன்னா நம்ம அவங்க மேல
கோபப்பட முடியாது. கண்டிப்பா வயசான காலம், சில்லுக்கும் சோப்புக்குமே விவரம் தெரியாதவங்க அவங்க. குழந்தை மாதிரி இல்ல, குழந்தை மாதிரி அவங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை கோபப்படுறது? கோபப்படுறது நான் சரி போனா போட்டு கேளு. ஆனா ஒரு விஷயங்க, என்னது? என் கிழவி மாதிரி தனியா உழைச்சி தனியா சாப்பிடறாள் யாருமே கிடையாது. என்ன சொல்றீங்க? தாத்தா செத்ததுக்கு அப்புறம் 100 நாள் குளத்து வேலைக்கு போய் சரி அதுல வர வருமானத்துல உட்கார்ந்து சாப்பிடுதியா? பல 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 எங்க கிட்ட யாருக்கே 5 பைசா வாங்காது. அந்த அளவுக்கு ஒரு சுயம் மரியாதையான ஆளு. சரி, என்ன ஒரு 6 மாசமா தான் என்கிட்ட ஒரு 600 ரூபாய் கடன் வாங்கி பிடிச்சி. ஏன் அதான் வேலைக்கு போயிட்டு இருக்குல்ல? வேலைக்கெல்லாம் போகுது. சரி, இந்த 6 மாசமா பாரு, இந்த 100 நாள் குளத்து வேலையில பணம் ஏத்தி விடல போல இருக்கு. சரி, பணம் ஏத்தி விடாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, 6 மாசத்துக்கு முன்னாடி வரையும் கைரேகை வச்சு பணத்தை எடுத்துருது. ஆமா ஆமா. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க போல. ஓஹோ, ஏடிஎம் கார்டு கொடுத்த உடனே சரி இது கொண்டு போய் மிஷின்ல சொருகுறது, பின் நம்பர் எல்லாம் போடுறது, போடுறது, பணம் வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறது, வந்துடுறது. இப்படியா 6 மாசமா நடந்திருக்கு. ஐயே, உடனே நான் என்கிட்ட சொன்னிச்சு, சரி பேரண்டி பணமே வர மாட்டேங்குது, கவர்மெண்ட்ல என்ன ஏமாத்திட்டாங்களா? எப்படி கவர்மெண்ட்ல ஏமாத்துவாங்களா? கவர்மெண்ட் எங்க கிளவி உன்னை ஏமாத்த போது? சரி, என் கூட வா, நான் பணம் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, சரி வயசானவங்களாம் தெரியாம இருக்கு, தெரியாமல இருக்கு, கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போய் மிஷின் உள்ள விட்டுட்டேன், போய் பணத்தை எடுத்துட்டு வா, நான் வெளியில நிக்கிறேன்னு கொண்டு போனிச்சு. கார்டை சொருகுனுச்சு, பின் நம்பர் எல்லாம் போட்டுச்சு. பாத்தியாடா பேரண்டி, பணம் வரல பாத்தியா? வா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியில வந்தோன்ன படிப்பறிவு இல்லாததுக்கு காரணம். அதை தாண்டி இன்றைய வளர்ச்சிக்கு அவங்க ஆயத்தப்படுத்திக்கல, அவங்கள தகுதிப்படுத்திக்கல. காரணம் என்ன? அதுக்குதான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் தயவு செய்து செல்போன் எல்லாம் வாங்கி கொடுங்க, படிக்கிற பிள்ளைகிட்ட செல்போன் வாங்கி தராது. ஏன்னா இன்னைக்கு செல்போன்னாலதான் நிறைய விஷயங்கள் நடக்குது, விபத்துகள் நடக்குது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த தருணத்தில் இந்த அன்பளிப்பு கொடுத்த ஐயா பேரை சொல்லிடுறேன். பொட்டக வயல் அண்ணாமலை எஸ்டேட் ஏ தங்கப்பாண்டி அவர்கள், அண்ணாமலை நகரை சேர்ந்த எஸ்டேட் ஏ தங்கப்பாண்டி அவர்கள், பொட்டகவயல் பி பாண்டியன் அவர்கள் சார்பாக இருப்பு திருச்சி எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகளை வணக்கம். இன்றைக்கு நடைபெறும் இந்த நாடகத்தில் நிகழும் மங்களகரமான கோதி வருடம் ஆடி மாதம் 10 26/7/2024 வெள்ளிக்கிழமை இன்று இரவு சரியாக 10 அளவில் நமது கோவில் முன்பாக அமைந்திருக்கும் வண்ண கலையரங்கில் உயர்திரு மரியாதைக்குரிய வி முருகன் தலைவர், ஒருங்கிணைந்த அண்ணாமலை நகர் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தலைமையிலும், உயர்திரு ஏஇஆர் சுரேஷ்குமார் MA MEd LLB வாணியங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், உயர்திரு டி கேசவன் ஒன்றிய கவுன்சிலர் துணை சேர்மன் அவர்கள் மற்றும் உயர்திரு நகர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள், இவர்களுடைய முன்னிலையிலும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையப்பா களத்தூரை சேர்ந்த நரசிங்கம் அவர்களுடைய நாடக கலைக்குழுவினர்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகமாக பேடம் தேடியது மயிலாமங்க என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான நடிகர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, பேச்சுக்கு பேச்சு.
தெய்வலோகத்தில் நாரதர் என்று ஒருவர் இருந்தால் இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு கற்பனை கேட்டாத ஒரு கதாபாத்திரம். அவள் அழகா வந்திருக்காருல்ல, அப்படியே அருமை மாமா எங்களது வசன கர்த்தா உங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கதாநாயகன் முருகப்பெருமான், சரி, அவர் பேர் சொல்லும் போது நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும். கதாநாயகி யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளி, வள்ளிநாயகம். கதையின் கருவே அவங்க தானே. ஆமா ஆமா, அவங்களும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும். சரி, நாரதருக்கு ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறீங்க? என்னங்க அவனால தானே, அவனால என்ன என்ன நடக்க, அவனால தானே திருமணமே நடக்க போகுது. கல்யாணம் நடக்கிறத விடுங்க, நாரதருக்கு முதல்ல இங்க என்ன வேலை? என்ன வேலை? ஒரு குடும்பத்தை கெடுக்கிற ஆளுக்கு எதுக்கு போடு வாசிக்கிறீங்க? சும்மா இருங்க, நாரதர் என்ன பண்ணுவாருன்னா, முருகன் போய் முருகா உங்களுக்காண்டி வள்ளி பார்த்து வந்திருக்கேன் சரி அப்படின்பாரு. ஆமா, வள்ளி கிட்ட போய் வள்ளி அம்மா உங்களுக்காண்டி முருகனை பார்த்து வந்திருக்கேன். ஆமா, இந்த இருமனத்தை ஒரு மனம் இருமனத்தை திருமணத்துல ஒண்ணு சேர்க்கிறாரு. ஏன் அப்ப நாரதர் இல்லங்க, அவர் புரோக்கருங்க. புரோக்கரா? ஓ, நாரதர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் போய் புரோக்கருங்கிற. சரி விடுங்க, நாரதர் வாசிக்கணும். நான் கேக்குறேன், வந்திருக்க நாரதர் புராணம் பேசுவார். ஆமா, புராணம் யார்கிட்ட பேசணும்? வர்ற ராஜபார்த்த பேசணும், பேசணும். வர்ற வள்ளிய மாட்ட பேசணும். வர்ற பப்புனுகள்கிட்ட பூரா இவர் புராணம் பேசுறாரு. புராணம் பேசுற பிரச்சனை கிடையாது. முதல்ல ஒரு ஆளுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு பேசணும். நல்ல மனுஷன். ஆமா ஆமா, நேற்று ஒரு கேள்வி கேக்குறாப்ல. யார் உங்களையா? நாங்க தான் பேர்ந்தோம். என்ன தெரியுமா கேள்வி? என்ன கேள்வி? அந்த கேள்வி கேட்ட உடனே என்னால பதில் சொல்ல முடியல. ஏன்? கண்ணுல தண்ணி ஆறா ஓடுது. ஏன் அந்த பதில் பதில் தெரியல? கேள்வி பதில் தெரியல. காலில் உளுந்து கதறன விடியான்னு நாலு விட்டாரா? என்ன பண்ணாரு? ஊர்ல காமிச்சு கொடுத்து பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாரு. என்ன தெரியுமா கேள்வி கேக்குறாப்ல? என்ன கேள்வி? 18:48 அடி எது நுனி எதுன்னு கேக்குறாப்ல. இந்த கேள்விக்கு எப்படியா பதில் சொல்ல முடியும்? 18:48 அடி எது நுனி எதான்? அது என்னமோ குடிக்கிறவங்களதான் பாத்து. குடிக்கிற கேள்வி இல்லப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. 18 என்ன தெரியுமா? என்னது? 18 புராணம். புராணம், புராணத்தோட அடி எது? அடி எது? 48 மண்டலம். மண்டலம், இந்த 48 நுனி எது? ஓ, கேள்வி கேட்ட. சரி, பதில் தெரியல. தெரியல, விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆமா, அதான மனுஷனுக்கு அழகு. என்ன பாடா படித்து எடுத்துட்டாப்ல. இன்னைக்கு நான் கேக்குற அந்த ஆள்கிட்ட கேள்வி. என்னங்க கேள்வி கேக்குற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பெரியாளா? நானும் படிச்சிருக்கேன். நீங்க கோமாளி தானே? ஏதோ கோமாளியா இருந்தா கேள்வி கேட்க கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்க? கிடையாது, கோமாளி தான் முதல்ல கேள்வி கேட்கணுமே. பதில் தெரிஞ்சா வந்து சந்தி கேட்டோம். சரி, நாரதர் இல்லன்னா நான் கவலையே பட மாட்டேன். என் ஊர் ஒயின்சாப்ல பாரு, எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்ன நாரதரா? ஒயின்சாப்லயா? கட்டிங் சாப்பிட்டா பல பேர் நாரதர். இப்ப நான் கேக்குறேன் கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி? ஒரே ஒரு கேள்விதான். நல்ல கேளுங்க. சிவபெருமான் கழுத்துல பாம்பு ஒண்ணு கிடக்குது. ஆமா இருக்கு. அந்த பாம்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த பாம்பு ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா? ஐயைய, இந்த பாம்பை உரிச்சு விட்டு பாப்பாரா இல்ல தூக்கி விட்டு பாப்பாரா எனக்கு தெரியாது. பாம்பு என்னங்கிற விவரம் சொல்லி ஆகும். சரி, வரட்டும், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அதுக்கு மட்டும்படியாக எங்களுக்கு அமைந்திருக்கும் புதுக்கோட்டை ஜெய் மணிகண்ட பிரபு
இசைப்பா. நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகார் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு உயர்ந்த மனிதர் நல்ல மனிதர் என்பதற்காக இப்பாடல் சமர்ப்பணம். முடிச்சிருக்கேன். அருமை மாமா கே கே அருள் அவர்களுக்கு புண்ணாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது.
அடுத்தபடியாக தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமையினார் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வண்ண திரையரங்கம் அமைத்து கொடுத்திருக்கும் அருமை தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அவருக்கு போட்டு விட்டுருங்க. அடுத்தபடியாக அருமை மைத்துனர் அருமை மைத்துனர் என்எஸ் மனோகர் அவர்களுக்கு நமது விழாக்கள் கோரிக்கப்படுகிறது. நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் அருமை அப்பா எங்களது களத்துறை சேர்ந்த நரசிங்கம் அப்பா அவர்களுக்கு விழா குழுவினர்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒன்னும் அவசரம் இல்லை, சீக்கிரம் ஒன்னும் அவசரம் இல்லை, சீக்கிரம் அப்பாவுக்கு போட்டுருவோம். இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு தேர்வுதுபையாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஏஇஆர் சுரேஷ் அவர்களை பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதிக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் உடனே சிரித்த முகத்துடன் செய்து கொடுக்கக்கூடிய எங்கள் இதயங்களில் இடம் பிடித்த அன்பு தம்பி திரு ஏஆர் சுரேஷ் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இப்பகுதியினுடைய ஒன்றிய கவுன்சிலரும் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தின் ஒன்றிய துணைப்பெரும் தலைவருமாகிய திரு கேசவன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி பேரவையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பேரவையின் இளைஞரணி தலைவர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு நமது பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்க இருக்கிறார்கள். இளைஞரணி தலைவர் திரு விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞரணி செயலாளர் திரு ஏ மாயக்கண்ணன் அவர்களுக்கு நமது பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். அவரை மேடைக்கு ஒரு மணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மிக சிறப்பாக நடைபெற்ற அன்னதானத்திற்கு தொடர்ந்து 17 ஆண்டுகளாக அன்னதானத்தை மிக சிறப்பாக வழங்கக்கூடிய அறுசுவை உணவோடு தயாரித்து வழங்கக்கூடிய எங்களது அண்ணன் நரசிங்கம் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம். இளைஞரணி தலைவர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு நமது பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். அவர்கள் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞரணி செயலாளர் போட்டச்சா இளைஞரணி செயலாளர் திரு ஏ மாயக்கண்ணன் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடக விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தொடர்ந்து 19 ஆண்டுகளாக மிக சிறப்பான எந்த ஊரிலும் அமையாத ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒளி ஒளியை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரதி ரேடியோஸ் உரிமையாளர் திரு மணி அவர்களுக்கும் அவர் தந்தையார் திரு சோலை அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு இந்த பொன்னாடை நமது தலைவர் அவர்கள் திரு முருகன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதேபோல் இன்னும் எங்களுக்கு பாரதி ஆடியோஸ் தான் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்த ஒளிவழி அமைவதற்கு மின்சாரத்தை தாராளமாக வழங்கக்கூடிய டிஎன்இபி அதிகாரிகள் யாரேனும் வருகின்றால் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்க இருக்கிறோம். திரு மீனாட்சி அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்க இருக்கிறோம். மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்திருந்தால் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மிக சிறப்பான கொட்டகை அமைத்து கொடுத்த கொட்டகை அமைப்பாளர் திரு ரவி அவர்களுக்கு நமது பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொத்தி கௌரவிக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் மிக சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்கு இப்பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் திரு குமரேசன் எஸ்ஐ அவர்களுக்கும் திரு பாலமுருகன் ரைடர் அவர்களுக்கும் நமது பேரவையின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வருகை தந்தால் மேடைக்கு வரும்படி அன்போடு உங்களை பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் யூடியூப் நிர்வாகி அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறோம். மாயகுல மாதவன் யூடியூப் நிறுவனர் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடலை பாராட்டி அன்பு தம்பி மணிகண்ட பிரபு அவர்களுக்கு வசதம் மொபைல்ஸ் உரிமையாளர் ஆர் பரமேஸ் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்த பெருமை சத்த அருமையினார். இப்பகுதியில் எங்கு வந்தாலும் சரி அருமையினார் நாடக கலைஞர்களுக்கு அன்பளிப்பு அளித்து அவர்களை கௌரவிக்கும் விதம் அருமையன்னார் அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அருமையண்ணா அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். எங்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று அருமையான முறையில் புன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய நமது விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர் சார்பாகவும் அருமையப்பா நமது களத்தூர் நரசிங்கம் நாடக கலைக்குழு சார்பாகவும் அமர்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கங்களை கலைக்குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அதற்கு மறுத்தபடியாக சிறப்பான முறையில் ஆனால் ஒரு விழா நடத்துகிற சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா 10 மாதம் சுமர்ந்து ஒரு குழந்தை தாய் பெற்றெடுக்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்களோ அதே அளவுக்கு சிரமம் தான் இந்த விழா குழுவினர்கள் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு. நாடகத்தை மட்டும் இல்ல அன்னதானத்திலிருந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவங்க சிரமப்பட்டு தான் நடத்துவாங்க. அதே நம்ம சிறப்பான முறையில் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான முறையில் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் உங்க முன் மிருகங்கள் தொலைக்கிசை காத்துக் கொண்டிருக்கும் மிருக வித்வான் மரியாதைக்குரிய அருமைய மாமா எங்களது புதுக்கோட்டை சந்திரன் அவர்கள் மிருதங்கம் தொலகை சேர்ப்பார். Thank you.
நன்றி நன்றி வணக்கம். மற்றும் எங்களை சிறந்த முறையில் யூடியூப் கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அருமையினார்
மாய குலத்தை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆடல் விலகி சுந்தரி பூக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நாடகத்தை விடிய அமைதியான முறையில் கண்டுகளில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.